guys, welcome back to our channel Jillu Tinku. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா chicken roulade. இது வந்து பாத்தீங்கன்னா continental dish. இத வந்து நீங்க குக் வித் கோமாளில வந்து அஸ்வின் செஞ்சிருப்பாங்க அது பாத்துるீங்க. இத வந்து நாங்க வேற மாடல்ல செய்ய போறோம். ஃப்ரை பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த chicken-ஐ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். breast piece-ஆ எடுத்துக்கோங்க. இத பாத்தீங்கன்னா நடுவுல வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபுல்லா கட் பண்ண கூடாது. கொஞ்சம் இங்க எட்ஜ் கிட்ட வரும்போது விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிளிங் கிராப் வச்சு மூடிட்டு இத நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா ஃபிளாட்டன் ஆயிக்கணும் இது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இடிச்சிட்டோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூன் பெப்பர் தூளும் கால் டீஸ்பூன் வந்து garlic powder வச்சிருக்கோம் பூண்டு பவுடர் உப்பு பாத்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வச்சிருக்கோம் இது நம்ம இது மேல போட்டு நல்லா நம்ம கோட் பண்ணிக்கலாம் நல்லா இது மேல அப்ளை பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா நம்ம போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டோம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து நம்ம வெச்சுக்கலாம் இந்த சீஸ் ஸ்லைஸ்க்கு மேல நம்ம ஒரு சீஸ் கியூபை வந்து துருவிக்கிறோம் உள்ள பாத்தீங்கன்னா சீஸியா சூப்பரா இருக்கும் The roulade பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சீஸா இருக்கட்டும் இல்ல வெஜிடபிளா இருக்கட்டும் ஸ்டஃப் பண்ணி செய்யறது தான் பாத்தீங்கன்னா roulade சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா mixed herbs வந்து நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இத ரோல் பண்ணிக்கலாம் இத ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் போல வெச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து கரெக்ட்டா இது இந்த ஷேப்ல இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்க ஃபிரிட்ஜ்ல வைக்காம பண்ணிட்டீங்கன்னா இது இந்த ஷேப்ல இருக்காது நீங்க ஃப்ரை பண்ணும்போது வெடிஞ்சிரும் அது இத பாத்தீங்கன்னா நம்ம ஃபிரிட்ஜ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் போல வெச்சு எடுத்துறலாம் இப் பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் போல ஆயிடுச்சு நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு முட்டைய வந்து நாங்க அடிச்சு வச்சிருக்கோம் மைதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மைதால கோட் பண்ணிக்கலாம் மைதால கோட் பண்ணிட்டு எக்ல கோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம ரெண்டு வாட்டி பண்ணி எடுத்துக்கலாம் செகண்ட் கோட் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி எக்ல டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்ல கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இத கோட் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த சைடுலயுமே அந்த சீஸ் வெளிய தெரியாத மாதிரி சப்போஸ் அந்த சீஸ் வெளிய தெரியற மாதிரி இருந்துச்சுனா அது வெடிஞ்சிரும் அதனால நல்லா பெர்ஃபெக்ட்டா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஊத்தி வச்சிருக்கோம் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே வந்து இத வந்து நம்ம ஃப்ரை பண்ணனும் இது பாத்தீங்கன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ண கூடாது ஷாலோ ஃப்ரை பண்ற அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்திக்கோங்க இது இந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி மேலே விட்டுட்டே இருங்க சிக்கனையும் பாத்தீங்கன்னா நல்லா திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணியாச்சு பாருங்க எப்படி கோல்டன் பிரவுன் கலர்ல சூப்பரா குக் ஆயிருக்குன்னு இது வெளிய எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போறதுக்கு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல வந்து ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சிருக்க வந்து பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க நாலு பூண்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மைதா மைதாவோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சோட்டே பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க எந்த ஒரு கட்டியும் வராத மாதிரி
இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா திக் ஆகிடுச்சு. மிளகுத்தூள் ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். இது காண்டினென்டல் டிஷ்ஷுன்றதால் நம்ம இந்த சீசனிங் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சீசனிங் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து ரெடி. பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம். இது இந்த ஒயிட் சாஸோடு சேர்த்து சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். காண்டினென்டல் டிஷ் பிடிச்சவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சில்லு டிங்கு. தேங்க்யூ.